हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल सैम एंड इलाई इन्निकी नम्मा पाक्क पोरा रेसिपी एन्ना ड्रैगन चिकन इदु ओरु चाइनीस रेसिपी रेस्टोरेंट स्टाइल ला पन्ना पोरोम इदुक्कु தேவையான इंग्रेडिएंट्स नांगा डिस्क्रिप्शन बॉक्स ला कुडुत्तिरुक्कोम वांगा एन्नल्लाम தேவைன்னு பார்க்கலாம் फर्स्ट चिकन स्ट्राइप्स இது என்னன்னா சிக்கன் பிரஸ்ட் பீஸை இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க கடையில சொன்னீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நீலமா கட் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்க இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோம் ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு 3 இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டிக்கோங்க கேப்சிகம் இந்த மாதிரி நீலமா வெட்டி வச்ச கேப்சிகம் முந்திரி அரிசி மாவு சோள மாவு இஞ்சி விழுது பூண்டு விழுது टोमेटो सॉस, सोया सॉस, रेड चिली सॉस, शुगर, कांजा मिளகாய், முட்டை, உப்பு, அப்புறம் நமக்கு தேவையான அளவு ஆயில். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணனும். அதுக்கு நீங்க ஒரு பாத்திரத்துல சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் பேஸ்ட் 1.5 ஸ்பூன் गार्लिक पेस्ट 1.5 स्पून सोया सॉस 1 स्पून இது கிறிஸ்பியா வரதுக்காக நம்ம இதல அரிசி மாவு 2 ஸ்பூன் அப்புறம் சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும் நம்ம chicken fry डिश के तेवयान उप्पु इदु नम्म चिकन फ्राई कु मट्टुम तान उप्पु पोडुरोंगे पेपर पाउडर ऐड पण्णिक्कलाम चिकन फ्राई ला वरा वेंडिय काराम इंद पेपर पाउडर ला तान वरुम मुट्टै ओन्नु उडैच्चु ऊत्तिक्कलाम अप्पदान इंद एल्लामे नल्ला बाइंड आयि वरुम अदुक्काग इदु मुट्टै नल्ला मिक्स पण्णिक्कोंगा इदुला नींगा पार्क्क वेंडियदु एन्नना उप्पोड அளவு தான் सोया सॉस நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க सोया सॉसலயே உப்பு இருக்கும் ரொம்ப தண்ணியா வராம இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரீசர்ல ஒரு 20 minutes வச்சுக்கலாம் 20 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்றது स्टव ऑन பண்ணிட்டு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம் நார்மலா chicken 65 பண்ற மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம் ஆனா கலர் வந்து கொஞ்சம் லைட்டா தான் வரும் ஏன்னா நம்ம மசாலாலாம் வேற எதுவும் போடல only pepper மாவு அதெல்லாம் தான் போட்டுருக்கோம் அதனால கலர் chicken 65 கலர்ல வராது और निम्षम தான் ஆகும் मैक्सिमम चिकन பிரஸ்டே ரொம்ப குயிக்கா குக் ஆற ஒரு பார்ட் தான் அதுல நம்ம ஸ்ட்ரைப்ஸா மெல்லிசா கட் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே இது ஃப்ரை ஆயி வந்துரும் mix பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் batch ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா வெந்து வந்துருக்கு இத வந்து பார்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு கரெக்ட்டான பதத்துல வெந்து வந்திருக்கு இது போதும் கரெக்ட்டா இருக்கும் நம்ம ரெசிபிக்கு நீங்க இத டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு வேணா ஆட் பண்ணிக்கோங்க இதுல நம்ம chicken fry க்கு தேவையான உப்பு தான் இந்த டிஷ்ல ஆட் பண்ணிருக்கோம் chicken fry எல்லாமே இதே மாதிரி நம்ம chicken fry பண்ணி எடுத்துக்கலாம் Chinese food வீட்ல பண்ண முடியாது அப்படிலாம் யோசிக்க வேணாம் கண்டிப்பா ரொம்ப ஈஸியாவே பண்ணிரலாம் और हाफ एन आवर தான் நம்ம இந்த ஃப்ரீசர்ல வைக்கிற டைம் தவிர हाफ एन आवर தான் உங்களுக்கு ஒருவேளை குயிக்கா பண்ணனும்னா நீங்க ஃப்ரீசர்ல வைக்கணும் கூட இல்ல ஃப்ரீசர்ல வச்சா நல்லா செட் ஆயி வரும் பட் நீங்க சீக்கிரமா பண்ணனும்னா அது வைக்கணும் கூட இல்ல அப்படியே பண்ணலாம் हाफ एन hourல ரெடி ஆயிடும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா முடிச்சிட்டோம் chicken fry ரெடியா வந்துருச்சு இதுவே நல்லா டேஸ்டியா இருக்கும் அடுத்து நம்ம டிராகனுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு போறோம் और कड़ाई वच्चिट्टु एण्णई ऐड पण्णिक्कलाम सुम्मा ओरु 2 टेबलस्पून पोदुम इदुल टेस्टुक्काग नान कोंजमा पूंडु चिन्न चिन्नदा नरुक्की वच्चु ऐड पण्णिरुक्केन गार्लिक रोम्ब स्मॉला कट पण्णिरुक्केन इदु नम्म सापिड्रप्प ஒரு சின்ன சின்ன பூண்டு வந்ததுன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு நல்ல ஃப்ளேவர் தரும் இந்த ரெசிபிக்கு. நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன். சைனீஸ் குக்கிங்கில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறையா சைனீஸ் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், இந்த வெஜிடபிள்ஸு ஆனியன் இதெல்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாதாரணமாக நம்ம இந்தியன் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி வெந்த மாதிரி இருக்காது. சாப்பிட்றப்போ ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு ஆனியன். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அடுத்து கேப்சிகம். நீங்கள் கலர் கலர் கேப்சிகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேப்சிகமும் அதே தான், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப வெந்தா மாதிரி இருக்கக்கூடாது, கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வருது. இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டிலே இந்த மாதிரி சைனீஸ் செஞ்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இரும்பு கடாய் அந்த மாதிரி திக் பாட்டமாக இருக்க ஏதாவது ஒரு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். சைனீஸ் ஃபுட் நம்ம ஹை ஃப்ளேமில் வேறு குக் பண்ணுறதுனால எப்பயுமே நீங்கள் கடையில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா திக் கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 இல்லை 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா, ரெட் சில்லி சாஸ், அப்புறம் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம சாஸஸ். ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப், அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3-3.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து சோயா சாஸ், இது 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி சாஸ், இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சோயா சாஸில் உப்பு இருக்கும். ப்ளஸ் ரொம்ப சோயா சாஸ் ஆட் பண்ணோன்னா நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால 1.5 ஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாஸ்லாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுறப்பே நம்ம வீட்டிலே ஒரு நல்ல சைனீஸ் ஃபுட்டு சமைக்கிற ஸ்மெல் வரும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல சைனீஸ் ஃபுட்டில் சமைக்கிறப்ப, அந்த ஸ்மெல் இப்போ நம்ம வீட்டிலே வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு சாஸ்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணுறோம். இது எதுக்காகனா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக, ஒரு நல்லா திக்காக ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் நல்லா. இப்போ இதுக்கு தேவையான அளவு பெப்பர். தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இது வேகிறதுக்கு எதுவும் இல்லை, லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா போதும். இந்த அடி பிடிக்கிறதுக்காக கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தெளிச்சோன்னா, ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறதுனால டப்புன்னு தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சூப்பர் சிக்கன் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கன், க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சாஸ் கூட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல சைனீஸ் ஸ்மெல் வந்துட்டுருக்குங்க. ரொம்ப சூப்பராக வருது. पातींगना तेरियुम इंद मुंदरी एल्लामे मुंदरी कैप्सिकम ऑनियन इदेल्लामे नल्ला क्रंचिया इरुक्कुम नम्मोड चिकन फ्राई उंदा एना नाम अरिसी मावला पोट्टिरुक्कறதுனால நல்லா வெந்து கிறிஸ்பியா வந்திருக்கும் கடைசியா நான் சொன்ன இன்கிரிடியன்ட் என்னன்னா சுகர் கொஞ்சமா சுகர் நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம் இது எதுக்காக பண்றோம்னா ஒரு நல்ல கிளேஸ் வரதுக்காக அதாவது நல்ல மினுமினுப்பா வரும் நம்மளோட சைனீஸ் ஃபுட்டோட முக்கியமா பார்வைக்கு தெரியிற நல்ல அட்வான்டேஜ் வந்து அந்த மினுமினுப்பு தான் லாஸ்டா நம்ம இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டோம்னா அது கேரமலைஸ் ஆகி நல்லா ஷைனிங்கா வரும் நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா ஷைனிங்கா வந்துருச்சு நம்மளோட டிராகன் சிக்கன் அவ்வளவுதான் फ्रेंड्स சூப்பரான டிராகன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே பண்ணிட்டோம் இன்னைக்கு இது நாங்க வெஜ் பிரியாணியோட சர்வ் பண்ணிருக்கோம் இது சைனீஸ் ஃபுட்ஸான ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நார்மல் ஃபுட் ரைஸ் குழம்பு கூட இத நம்ம சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம் நல்லா வெந்து சாஸோட மிக்ஸ் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்கனாலே நல்லா தெரியும் நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் சைனீஸ் ரெசிபி இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க Thank you